ஆளே பெருமாளுடைய பாட்டு மணியலாம் பெருமையான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறை கட்டு போட்டக்கூடிய ஐந்து கிரணங்களில் நாம் இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி இடம் அந்த குறிஞ்சத்துக்கு சொந்தக்காரர் எம்பெருமான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய இடத்துக்கு வந்து அத்தனை வாழ்க்கை வளம் பெற்றிருக்கும் அந்த அளவுக்கு பொன்னான இடம் இடத்தை வைத்து மனிதனுக்கு பெருமையா அல்ல மனிதனால் அந்த இடத்துக்கு பெருமையா அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துக்கு தனிப்பட்ட பெருமைகள் தானா சேராது அங்குள்ள மக்கள் நடந்த ஏற்படும் அந்த அளவுக்கு புண்ணியமான பெருமைக்குரிய ஒரு இடம் இறைவனை போட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு இடம் இடத்தை வைத்து மனிதனுக்கு பெருமையான ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னைக்குமே இடம் பொருள் ஏவல் மூணுமே சரியா இருக்கணும் வாழக்கூடிய வாழ்க்கையில இன்பம் துன்பம் இரண்டரை கிடந்தது வாழ்க்கை இன்பம் மட்டுமே போனாலும் அது வாழ்க்கை இல்ல அதே சமயத்துல துன்பம் மட்டுமே போயிட்டு இருந்தாலும் அது வாழ்க்கை இல்ல ரெண்டுமே சரிபாதியா இருக்கணும் ரெண்டும் சரிபாதியா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை எப்பொழுதுமே பெருமையா இருக்கும் ஆனா பல சமயங்கள்ல துன்பத்தை நம்ம விட்டால் துன்பம் நம்மளை விடாது ரொம்ப இருக்கம் நம்மளை பிடிச்சிக்கணும் எங்கதான் பிரச்சனை இல்ல யாருடைய வாழ்க்கையும் பிரச்சனை இல்ல எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை கடந்து வாழக்கூடியதான் மனுஷனுடைய இயல்பு எங்கதான் பிரச்சனை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல வீட்டு பிரச்சனை இடவெல்ல நாட்டு பிரச்சனை அதுக்கு இடவெல்ல ஓட்டு பிரச்சனை அதுக்கு இடவெல்ல மாட்டு பிரச்சனை சரி இத்தனை பிரச்சனையும் முடிஞ்சு வச்சு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இனிமே நாடக கலைக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமே எதிர்பார்த்தோம்னா வந்தது கொரோனா பிரச்சனை அது அதை காட்டிலும் பெரிய பஞ்சாயத்து சரி அதையும் கடந்து ஒரு வடி எடுத்து வச்சு இனி எல்லா காலங்களையும் சிறப்பா இருக்குமே ஒரு அடி எடுத்து வச்சோம்னா வந்தது ஒமிக்கிறேன் நாடகத்தை ஒழிக்கிறேன்னு மொத்தத்துல முடிச்சு விட்டு ஒரு சில காலகட்டங்கள்ல இப்ப பரவல நாடக கலை போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட எத்தனை நிகழ்ச்சியில் இருந்தாலும் இந்த கலை அதுவும் குறிப்பிட்ட இந்த நாடக கலைஞர்களுக்கும் கலைக்கும் உண்டான பெருமை தரக்கூடிய அற்புதமான கிராமத்துல இந்த கலையை ஏற்படுத்தி பெருமை கொடுத்திருக்காங்கன்னா கலைஞர்களை வாழ வைக்கக்கூடிய மாபெரும் கிராமத்தவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்து எப்பயுமே தெரிவிச்சுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஏன்னா காலம் கடந்து வாழக்கூடிய ஒரு கலையா இருக்கு ஏன் இந்த நாடக கலை மட்டும் அவ்வளவு பெரிய மரியாதை சின்னத்திரைகள் ஆயிரம் வளர்ந்தாலும் வெள்ளித்திரைகள் ஆயிரம் பெருக்கெடுத்தாலும் என்றைக்குமே முத்திரை பதித்தது நாடகத்துறை அதனாலதான் இந்த கலை மட்டும் இன்ன வரைக்கும் பெருமையா போயிட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாமே சிறப்பாத்தே இருக்கு இந்த கொரோனா காலகட்டங்கள்ல பாருங்களேன் மனுஷன் சண்முக கவசத்தை காட்டிலும் சஷ்டி கவசத்தை காட்டிலும் அதிகமா நம்பினது முக கவசத்தை ரொம்ப இறுக்கமா போட்டுட்டே தெரிஞ்சாங்க இந்த மேலைநாட்டு அறிஞர்கள் என்ன பண்ணாங்க மேலைநாட்டு அறிஞர்கள் வரைக்கக்கூடிய என்ன கேட்டு இந்த மூக்கு வழியாவும் இந்த வாய் வழியாவது இந்த நோய் பரவிக்கிட்டு இருக்கு அதனால முகக்கவசத்தை இங்க மாட்டுங்கயான்னு அந்த அளவுக்கு சொல்லி அனுப்ப ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் வாய் வழியாவும் இந்த மூக்கு வழியாவும் பரவலப்பா இந்த தாள வழியா தான் பரவுதுன்னு புது கண்டுபிடிப்பா இங்கேயே போட்டுக்கிட்டு பல பேர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க நம்ம நிறைய பாத்துக்கிட்டே இருப்போம் சரி இப்படியும் போயிட்டு தான் இருக்கு ஏன்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பு நம்ம பாராட்டுறோம் இல்லையா கொரோனா காலகட்டங்களை கலைஞர்கள் மட்டும்தான் பாதிப்பான்னு பாத்தீங்கன்னா பள்ளி சிறுவர்களுக்கு அதிகமான சிறப்பு ஏன் சொல்றா அந்த நேரத்துல அது பள்ளிக்கூடம் மூடுவோம் விடுமுறை சிறப்பா இருக்கும்னு அவங்க கொண்டாட நினைச்சா விட்டாங்களா ஆசிரியர்லாம் அவங்களை விட்டுவானா அப்பத்தான் பார்த்தார்கள் நேர்முக தேர்வு மாதிரி ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு ஆரம்பிச்சு அதுலயும் போட்டு கொலையா கொண்டெடுத்து சரி அப்படித்தான் போயிட்டு போட்டு பார்த்தோம்னா அதுலயும் பிரியமா படிக்கிற பலவர் இருப்பாள் ஆன்லைன் வகுப்புன்னு சொன்ன பின்னாலே அதுலயும் முகக்கவசத்தை போட்டு வந்து ஒரு ஆள் உட்கார சின்ன பையன் வாடா தம்பி உன் படிப்புக்கு ஒரு அளவு இல்லையா தொற்று பரவியும் பரவாயில்ல அதுக்காக இந்த இடத்துலயுமே நீ முகக்கவசத்தை போட்டு உட்காந்துருக்கணும் டீச்சர் எங்க இருக்காங்க நீ எங்க இருக்க ஆசிரியர் எங்க இருக்கா நீ எங்க இருக்க சரி இருந்து போட்டு பஞ்சாயத்துல அங்க இருக்கவங்களுக்கு எதுக்கா இங்கேயே நீ முகக்கவசத்தை மாட்டிருக்கேன்னு கேட்க அதுக்கெல்லாம் முகக்கவசம் மாட்டுறதுன்னு உள்ள வச்சு முறுக்கு தின்னம்னா டீச்சருக்கு தெரியாது மரத்து தின்னுகிட்டு இருக்கீங்கன்னு அவே ஒரு கண்டுபிடிப்பு சரி இப்படி கண்டுபிடிப்புகள் எல்லாம் போனாலும் கூட சரி எல்லாருடையும் பாராட்டத்தை வேணும் பாராட்டி கொண்டு வாழ்ந்தாத்தே வாழ்க்கை என்னைக்குமே பயணமா இருக்கும் பல பேர் எது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனைக்கான தீர்வு காண முடியல எங்கெங்கே தேடிக்கிட்டு இருக்கான் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எங்க வந்தா தீர்வு எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு ஊர் உள்ள தேடுறான் ஆனா தீர்வு எங்க இருக்கு நம்ம ஒரு பிரச்சனையை எழுத்தோம்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு அங்கதான் இருக்கேன் அதை விட்டுட்டு ஊராலாம் கேட்கறது அவன்கிட்ட போன வேலை முடிச்சிருமா அங்க போனா வேலை முடிச்சிடும் உலகத்தை சுத்துறது ஆனா அங்கேயே பிரச்சனைக்கு உண்டான தீர்வு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல சின்ன பிள்ளைங்களா எழுதி விளையாடும் இந்த பென்சில் ஆரம்பத்தில் எழுதி சொன்னா தப்பா போனா அழிச்சுக்கலாம் அப்ப தவறுதலா எழுதிட்டோம்னா அந்த பென்சிலுக்கு பின்னாலே ஒரு ரப்பர் இருக்கும் அதை திருத்தி அழிச்சுக்கிறதுக்காக அது போல மனுஷன் தப்பு பண்ணானா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கும் பின்னாலேயே நம்மகிட்ட வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல எங்கெங்கயோ பிரச்சனையை பேசி பேசி ஊதி ஊதி பெருசாக்கி இல்லாத பிரச்சனையை இருக்க மாதிரி ஆக்கிட்டு போயிடுறது இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாறி கடந்த கால பொறுமையெல்லாம் தரக்கூடிய இல்லாமல் உள்ள சிறப்பு இந்த உலகத்துல தாய்களுக்கு மட்டும் உண்டு மனுஷனுக்கு முன்னேற்றம் அதிகமா இருக்கு முன்னேற்றம் இருந்தாலும் ஏன் முன்னேறமா தவிச்சுக்கிட்டு இருக்கான் மேலகத்திலிருந்து கடவுள் பார்த்தாரா உலகத்துல யாரா பெருங்குண்ட ஏழையா இருக்கா மூணு ஏழையை தேர்ந்தெடுத்து எப்படியாவது பணக்காரனை மாத்திப்படும் கடவுளுக்கு ஆசை என்ன நினைச்சா இருந்தாலும் விறுவிறுனு பூலகத்துக்கு வர யாரா பரம்பரை ஏழையா இருக்கான்னு பார்த்தா மூணு ஆளை தேர்ந்தெடுத்தாச்சு முத ஆளை கூப்பிட்டு கேட்டாரா உனக்கு என்ன ஆசை எந்த ஆசையா சொல்லு நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நான் தான் கடவுள்னா அதன் பார்த்திருக்கேன் எனக்கு என்ன சாமி ஆசை வாழ்ற வாழ்க்கையில காசு உணவு இல்லாம வாழ்ந்துட்டேன் நீ போகக்கூடிய காலத்துலாவது கொஞ்சம் காசு உணத்தையும் பேரும் மூலையும் சம்பாரிச்சு செல்வாக்கா இருக்கணும் இங்க இல்ல சீனாவில போய் குடியேறணும் எனக்கு ஒரு சின்ன ஆசைனா சீனாவை உரணியனா பரவாயில்ல இருந்தாலும் போட நினைப்பேச்சா முத ஆள் போயிட்டாரு அது ரெண்டாம் நாள் உனக்கு என்ன ஆசை எனக்கு என்ன சாமி ஆசை அவனை போலவே நானும் கொஞ்சம் காசு உணவு சம்பாரிச்சு பேரும் மூலோட அமெரிக்காவில போய் குடியேறணும் அபரிதமான ஆசை என்னடா அமெரிக்காவை போற இருந்தாலும் பரவாயில்ல போட நினைப்பேச்சான் ரெண்டாவது போயிட்டான் போனே பாத்தீங்களா ரெண்டு பேரும் திரும்ப இங்கே வரணும் போனே ரெண்டு பேர் வந்துட்டாங்க
ஆக மொத்தம் புலப்பக்கடத்தல் நம்ம கூட்டமா இருக்கு இத கேட்டல ஒன்னு ஆதியமா கேட்டு நம்ம மேல எடுத்து போன் நினைக்கிறது இல்ல அவனும் முன்னேற கூடாது நம்மளும் முன்னேற கூடாது எவன் முன்னேறி எங்கட்டு போறது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை இல்ல எல்லாம் அவன் பெருமைகளை தந்து கொண்டிருக்கிறார் தாடை முடித்த தனிலிங்க பெருமாள் அந்த பெருமாளுடைய ஆலயத்தில் எப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் எங்கள் பரந்தாமன் மெய்களகை பாடுங்களே நமக்கான உழைப்பு இருக்குன்னு வச்சுங்களே அந்த உழைப்பு நம்மளே கேட்டுதான் இல்லை இவ்வளவு கொடுத்தாதான் வருவீங்க இல்லை நம்ம உழைப்பு சரியா இருந்தா அதுக்குரிய பலனை எதிர்பார்க்காம அவங்களே கொடுத்துருவாங்க பல தரம் பாருங்க இங்கிட்டு தந்தா தான் தெரியுங்க நல்லா இருக்காது நம்மளுடைய வேலையை பார்த்து அவங்களே கொடுக்கணும் அதுதான் சிறப்பு அப்படிப்பட்ட பிரமை இருந்தா தான் நல்லா இருக்கும் ஆனா பல பொருள் நம்மளுடைய உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லாம நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு வருமானம் இலவசமா வருதுன்னா அங்கே பெரிய பஞ்சாயத்து ஆரம்பிக்கிற அர்த்தம் என்னைக்குமே இலவசம்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கே இலவசம்னு பேரு ஆரம்பத்துல இலவசமா வந்துட்டு அப்புறம் நம்மளை வசமா வச்சுட்டு இலவசம்னு பேரு சரி போயிட்டு போட்டோம் எந்த ஒரு இடத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பொருளுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அந்த பலன் நம்மளுக்கு ஏற்றதா இருக்கா இதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இருக்கானா பிரச்சனை இல்லை சம்பந்தம் தான் பிரச்சனை இல்லை சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் நம்மள வந்து சேர்ந்துகிட்டு இருக்கா ஏதோ பிரச்சனை பின்னால காத்துக்கிட்டு எடுத்தோம் பாருங்க ஆரம்ப காலகட்டம் ஒரு நரி நரி ஒண்ணு என்னமோ தெரிஞ்சு எங்கேயோ காட்டுக்களை கடந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தின ஒரு எலும்பை கொண்டாந்து கடித்து கவி எடுத்தாந்துருச்சு எலும்பை கொண்டாந்து கவி எடுத்தாந்தவங்களுக்குள்ள ஒரு நினப்பு நரிக்குள்ள எப்படியாவது இந்த எலும்பை கடிச்சு அப்படியே உள்ள ரத்தத்தை குடிச்சு போடணும்டா அப்படின்னு ஒரு புடியோட கடிக்க கடிச்சு அது பழங்காலத்து எலும்பு இல்லையா நரியும் போராடி அந்த அந்த கடிச்சுக்கிட்டே இருக்கு கடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கடிக்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கடிச்சுட்டா இல்லையா இந்த எலும்பு குத்தி உள்ள இருக்கக்கூடிய நரியோட தாட புரிஞ்சு ரத்தம் ஊத்தி இருக்கு ரத்த ஊத்துறோம் நரி பார்த்துச்சா ஆகா ரெண்டு மணி நேரம் கடிச்சதுல இப்ப தாண்டா உள்ள இருந்து ரத்தம் வந்திருக்கு இன்னைக்கு ஒரு ரத்தத்தை ஒரு புடி புடிச்சு போடணும்னு அவங்க ரத்தம்னே தெரியாம குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவங்க கடிக்க கடிக்க ரத்தம் வர 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 பலமானமா குடிக்க ஆரம்பிக்க கடைசியில சொந்த ரத்தத்தை இழந்துட்டு மொத்தத்துல ஊழிட்டு நரி செத்தது தம்பிச்சா எதுக்கு சொல்ல வர்றா நரியோட ரத்தம்னு நரிக்கு தெரியல நம்மளும் பல இடங்கள்ல வரி 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 வரினு கட்டிக்கிட்டே தர்றான் கடைசி நம்மளுக்கு இலவச இலவசம் மொத்தமா வந்துகிட்டே இருக்கு நம்ம ஊர்லேயே நம்மகிட்ட வந்துகிட்டு இருந்து தெரியாம நம்மளும் வாங்கிட்டு ஊழிட்டு நரி மாதிரி உட்காந்து சா வேண்டிய சூழ்நிலை உருவாது இப்படிப்பட்ட சூழ்நிலையை உட்காந்து நம்ம பாக்குறோம்னா எந்த நேரத்துல எப்படி வாழ நிகழ்காலத்துல சம்பாதிச்ச சொத்தை நான் அன்னைக்கு பயன்படுத்தினேன் நம்ம வருங்காலத்துக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான் சேர்த்து வைக்கிற தப்பு இல்ல இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாரிச்சோம்னா 100 ரூபாய் சம்பாரிச்ச இடத்துல 75 செலவழிச்சு 25 சேமிச்சா பிரச்சனை இல்ல சில பேர் என்ன பண்றது 25 இப்ப செலவழிச்சு விட்டு 75 அப்புறமா சேமிக்கிறது கடைசியில் அது மொத்தமா யாருமே பயன்படுத்தாம கொண்டு போய் அப்போ உள்ள கட்டிட்டு ஓரத்தில் உட்காந்துருந்தது இப்ப புலப்பா போச்சு சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில பயன்படுத்தி பக்குவமா வாழணும் கிடைக்கக்கூடிய பொருள் நம்ம சரியா எடுத்துக்கின்ற எண்ணங்கள் யாருக்கு இல்ல அப்ப இருக்கக்கூடிய காலங்களை கொண்டாட்டமா வாழணும் இல்லாத ஒரு பொருளுக்கு திண்டாடுறத காட்டல இருக்கக்கூடிய பொருளை வச்சு கொண்டாடக்கூடிய மனுஷன் பல விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அது அப்படித்தேன்னு புரிஞ்சுக்கிட்டு போனோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன் நடக்குதுன்னு ரொம்ப போட்டு மூளை ஆராய்ச்சோம்னா மூளைக்கு ரொம்ப பிரச்சனை
பல விஷயங்கள் ஏற்கு மரத்தை நடக்கும். என்னைக்குமே புத்தகம் அமைதியா தான் இருக்கும், ஆனா படிச்சாலும் மட்டும்தான் ஆட்டம் போடும். காசு போட போயுமே அமைதியா தான் இருக்கும், ஆனா வச்சிருக்காலும் மட்டும்தான் ஆட்டம் போடும். அது மட்டுமா, பாட்டுல போயுமே அமைதியா தான் இருக்கும், குடிச்சாலும் மட்டும்தான் ஆட்டம் போடும். புனவ போயுமே அமைதியா தான் கிடக்கும், தூக்கி ஒரு ஆளுதான் சுத்திக்கிட்டு ஆட்டம் போடுது. தெரியும் இது எதுக்கு இதை சொல்றது? சூட்சமா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி போயிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டங்கள் நம்ம சிரிக்க தெரியாம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். பல பேர் பாருங்களே, சிரிக்க தெரியாம ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா ஏதோ ஒரு கோணத்துல தவற வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தமா. ஆனா எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லாருக்கும் போய் மனுஷன் சிரிச்சிட முடியுமா? என்னைக்குமே நாலு பேர் நிக்கக்கூடிய இடத்துல போய் எக்காரத்து கொண்டு அழுக கூடாது. நாலு பேர் நிக்கிற இடத்துல போய் அழுதோம்னா நம்மள பெருமுண்ட நடிப்புக்காரன் மாறுறாரு, நடிக்கிறான் மாறுறாங்க. யாருமே இல்லாத இடத்துல போய் சிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், அன்னைக்கு சுத்த பைத்தியக்காரனா போயிட்டு இருக்காரு. அப்ப எங்க சிரிக்கணும் அங்க சிரிச்சிடணும், எங்க சிரிக்க கூட அங்க சிரிக்க கூடாது. ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாலேயும் பல வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு நாடு நாள சொல்ல முடியும்னா அது நம்முடைய நாடால கூட தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிரிப்பு பல ரகங்கள் என்னையா சிரிப்புல பல ரகம். நானும் தான் சிரிச்சு நல்லா தெரிஞ்சீங்க சிரிக்கிற சிரிப்புன்ன மாதிரி போயிடக்கூடாது. சிரிப்புல பல ரகங்கள் இந்த உலகத்துல உண்டு. இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞர், தெரிந்து சிரிப்பவன் நடிகர், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதான மற்றவன், ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்புள் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் வகைப்படுத்தி கொடுத்த பொன்னான தாய் திரு தமிழ்நாடு நம்முடைய நாடு அப்படிப்பட்ட நாடு. நெஞ்சார்ந்த நன்றிகளே. எதுக்கு இதை சொல்றோம்னா, இந்த நாட்டுக்கு மட்டும் இவ்வளவு செல்வாக்கு சிறப்பு இந்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா எங்க நம்ம சிரிப்பு மாறுபட்டு வேறுபட்டும் போகுதுன்னா, கொஞ்சோட காசு பணம் கூடுனா நம்மளால ஒரு சிரிப்பு சிரிக்கிறது, அதுக்கு ஒரு சிரிப்பு பிறந்து வச்சுன்னா அந்த உட்காந்து அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறது, அங்கதான் அம்மா உடம்பு சிரிப்பா சிரிக்கிறது. இது இருந்தவருக்கு தெரியல. சில பேர் பாருங்களேன், புதுசா காசு பணம் வந்தோம்னா அதுக்குன்னு ஒரு பேச்சு பேசுற, தம்பி நம்மகிட்ட உள்ள சொத்து மதிப்பும் சரி பண மதிப்பும் சரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அம்புட்டு காசு பணமே நம்மகிட்ட மட்டும்தான். என்ன சொல்லிய எதை வச்சு சொல்லியன்னு கேட்டு பாருங்களேன். ஒரு தடவை சும்மாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம காரியாவட்டி பக்கத்துல ஒரு 250 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், நம்ம ஆவியூர் பக்கத்துல ஒரு 350 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், நம்ம வளையங்குளம் முக்குல அங்க ஒரு 250 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்னு அவர் சொல்றது. அப்பதான் இந்த நிலம் இந்த மண்ணு மனுஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொல்லுமா? அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டும்டா. அவங்க தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், அவங்க அப்படையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இன்னும் 6 வருஷமா 1 வருஷமா அவனையும் நான் தான் வாங்கி போட போறேன். எல்லாம் தெரிஞ்ச மண்ணு சொல்லுதுன்னா, ஒரு மண்ணும் தெரியாம அப்படின்னு அடிச்சு கூட குத்தி கிடிச்சோம்னா இதுல யார சொல்லி என்னத்த பண்ண? இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்வாதாரம் பொறுமையா இருக்குன்னா, எல்லாம் உள்ள சிறப்புகளை சரியான முறையில மனிதனுக்கு மனிதன் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் தகுதியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாத்தான் என்னைக்குமே பேர் சொல்ல 10,000 கோடி வச்சிருந்தாலும் 15 கோடி வச்சிருந்தாலும் செத்தப்பினால சுரேஷ் ரமேஷ் கூப்பிட மாட்டேன், அந்த புணத்தை எப்படி அடிங்கன்னு சொல்லுவேன். அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனுஷனுக்கு உண்டான மதிப்பு எப்படி இருக்கு, அதை எந்த வழியில பயன்படுத்தி வாழ்ந்து தெரிந்து வாழ்க்கையின் Thank you.
பூலகத்துல சாதாரண மனுஷருக்கு ஒரு ஆசை இருக்கும். விவசாயிக்குரிய ஆசை நாட்டு நல்லா மழை பெய்யணும், மழை வந்தத்தை செல்வ செழிப்பா இருக்கு, நல்லா இருக்கும். மழை பெய்யணும் கடவுளே, மழை வந்தாத்தான் பெருமையான வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. அதனால மழையை கொடு கடவுளேன்னு விவசாயி வேண்டுவார். மழை பெய்யணும்னு சொல்லி அவர் சாமியை வேண்டுறார்னா ஒரு நாடக நடிகை நடந்து இப்போதைக்கு நம்ம எல்லாம் என்ன வேண்டுவான், மெனக்கட்டு திருப்பத்தூர்ல இருந்து வளையகுளம் வரைக்கும் வந்துட்டான், இப்போதைக்கு மழை வந்தா எங்க உழப்புல நீ கெடுத்து விடுவ, காலையில 6 மணிக்கு மேல நீ வெயில், எதுக்கு இது? யதார்த்தமான உண்மைகள் பலது இருக்கு. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே இன்னும் ஒரு சில உறவுகள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே முட்டுக்கு முட்டாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் அன்பாடு இருந்து வந்தோம் கண்ணாக முட்டுக்கு முட்டாக சொத்துக்கு சொத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை மூகம் பார்த்ததில்லை, தாதாக்கு கேட்ட தம்பி பாட்டு வருவதில்லை, பார்த்து படித்ததில்லை, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தன்னோட வயதினியே வாழ்கின்றேன் அவனை நம்பி முத்துக்கு வந்த